துன்பங்கள் நிறைந்த த்ரில்லர் திரைப்படம் கார்பன். உங்கள் பிஎஸ் வேல்யூ ஓடிடி ஆப்பில். தூத்துக்குடி செல்வம், அதாவது கூட்டணி கட்சிகள் எல்லாம் சட்டமன்றத்திற்குள்ளேயே நீங்கள் ஆளுநரை கேரோ பண்ணியிருக்கிறீங்க, ஆளுநர் மீது தொடர்ந்து அவமரியாதை பண்ணுறீங்க, ஆளுநரை தொடர்ந்து விமர்சிக்கிறீங்க, உங்கள் எல்லாருடைய யார் யார் என்னென்ன பேசுனீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபைல் போட்டு ரிப்போர்ட் உள்துறை அமைச்சகத்துக்கு போயிருக்கு. 356ல இந்த அரசு கலைக்கப்படும்ங்கிறாரு குமார். என்ன சார் வணக்கம் சகோதரி, இந்த அரசை ஆளுநருக்கு தொந்தரவு செய்ய வேண்டும் எனக்கு எக்கோ அடிக்குது. நான் ஆடியோ இன்ஜினியர்ட்ட சொல்றேன் சார். அதாவது அந்த அரசுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மரியாதைக்குரிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது ரொம்ப நிதர்சனமான உண்மை. ஒன்று, ரெண்டாவது, ஆளுநர் அவர்கள் வந்து ஒரு ஃபிகர் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆளுநர் வந்து அவர் வந்து ஹெட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து. அப்படின்னா அவர் அரசுக்கே எப்படி தொந்தரவு கொடுப்பாரு நீங்க சொல்றதே? இல்லம்மா, கொஞ்சம் 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 ஈகோ ஈகோ அதை ஏமா எக்கோ அடிக்குது ப்ளீஸ். சரி பண்ண சொல்றேன், நீங்க சரியா பேசுங்க. அதாவதுமா வேற ஒண்ணுல, இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது, நடந்துட்டு அதுக்கு பிறகு காவல்துறை முறையான விசாரணை, அதாவது அக்யூஸ்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க, அதாவது குற்றவாளியை கைது செய்யப்பட்டிருக்கிறார், நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இன்னும் தேவைப்பட்டுச்சு சொன்னா போலீஸ் காவலுக்கு விசாரணைக்கு எடுத்து அவரை விசாரிச்சு இதனுடைய வழக்கினுடைய பின்னணிகளை எல்லாம் மாநில காவல்துறை முறையா விசாரிப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இது ஆளுநர் மாளிகை, ஏதோ ஒரு வகையில் ஆளுநர் மாளிகை சம்பந்தப்பட்ட வழக்குங்கிறதுனால அந்த மாநகரத்தினுடைய, சென்னை மாநகரத்தினுடைய ஆணையரே போய் விளக்க சொல்லியிருக்காரு கவர்னருக்கு. அதனால இது அதோட போனார்னு கேக்குறாரு குமார். ஏன்னா அந்த சென்னை மாநகரத்துக்கு உயர்ந்த பொறுப்புல இருக்கிறவர் கமிஷனர் தானே, டிஜிபிக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, ஆளுநர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சர்ச்சைகளுக்குள்ளேயே வந்துட்டு இருக்காரு. இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல போய் கூடூர் போடுற வேலையெல்லாம் ஆளுநர் பாக்காரு. அதெல்லாம் தவிர்த்திருக்கணும், ஆளுநருடைய வேலை அது கிடையாது. அதே நேரத்துல மத்திய அரசாங்கம், நான் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோட நான் எச்சரிக்கையா திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு நண்பர் சரவணன் மூலமாக தெரிவிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆளுநர் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஹிட்டன் அஜெண்டா, ஒரு மறைமுகமான திட்டத்தை வைத்திருக்கிறது, அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து சனாதனம், ஆரியம், திராவிடம், இப்படி நாம வந்து ஏதாவது ஒரு சர்ச்சைகளை அவங்க ஆரியத்தையும் சனாதனத்தையும் பேசுறது மூலமா நாம பருப்பு தெரிவித்து அதன் மூலமாக ஒரு கான்ட்ராவர்சியல ஒரு முரண்பாடை உருவாக்கி இந்த அரசுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமா என்று முயற்சிக்கிறாங்க. யாரு? கவர்னர். கவர்னர் முயற்சிக்கிறார், பாரதிய ஜனதா கட்சி அதற்கான முன்னெடுப்புகளை செய்து வருகிறது. இது பட்டவர்த்தனமான உண்மை. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல சொல்லக்கூடியது. அதே நேரத்துல ஆர்டிகல் 356 தான் பயன்படுத்தணும் நீங்க நினைச்சிடாதீங்க. ஆர்டிகல் 356 356 பிரிவை பயன்படுத்தி கலைச்சிருவாங்க, அல்லது கலைக்க முடியாது, பொம்மை எஸ்ஆர் பொம்மை வழக்கு இருக்குங்கிறதெல்லாம் நீங்க சொல்றீங்க ஒரு பக்கத்துல. ஆனா என்னோட பார்வையில ஒரே ஒரு விஷயமா, ரொம்ப சுருக்கமா, ஆனா ஐயநாதன் அவர்களுக்கு எல்லாம் மிக தெளிவா தெரியும். 1991 ஜனவரி 30 அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு டாக்டர் கலைஞருடைய தலைமையில் மிக பெரும்பான்மையான அரசு, எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ எதுவுமே இல்லாத சூழ்நிலையில கூட அன்னைக்கு மத்தியில சந்திரசேகர் தலைமையில ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட், இடைக்கால சர்க்கார், வெறும் 56 MP மட்டு வச்சிருந்த ஒரு இடைக்கால சர்க்கார் தான் இருந்தது. அதுல சட்ட அமைச்சரா டாக்டர் சுப்பிரமணிய சாமி இருந்தாரு. அன்னைக்கு உள்துறை அமைச்சரா பிரமோத் அவர் ஏதோ ஒருத்தர், அவர் எனக்கு சரியா டக்குன்னு வரல, அவரு இருந்தாரு. அவர் ஆக அந்த அந்த சூழ்நிலையில என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ் எஸ் பர்னாலா தமிழ்நாட்டுடைய ஆளுநராக சுர்ஜித் சிங் பர்னாலா இருந்தார். அப்போ என்ன கேட்டீங்கன்னா, கவரை எப்படியாவது திமுக ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லி
டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் மிகுந்த முயற்சி எடுத்து பல்வேறு நெருக்கடிகள் உண்டாக்கி எஸ் எஸ் பர்னாலாட்ட சுர்ஜித் சிங் பர்னாலா அன்றைய ஆளுநர் இடத்துல அறிக்கை கேட்டாங்க. ஆளுநர் அன்றைய ஆளுநர் அவர்கள் டாக்டர் கலைஞருக்கு மிக வேண்டியவர், மிக நெருக்கமானவர், பஞ்சாப்காரர்கள், அவர் அறிக்கை தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் ஒரு பிரச்சனை அரசியல் சட்டத்துல ஒரு புதுசா ஒண்ணு ஒட்டு பண்ணாங்க, ஆர்டிகல் 356 பயன்படுத்துறதுக்கு கவர்னருடைய அறிக்கை பெற வேண்டும் என்பதில் இருந்து ஆர் அதர்வைஸ் ஒரு பிரிவை சேர்த்தார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்றைய மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுல திமுக மட்டும் நீங்க குறிவைக்காம நினைக்காதீங்க, இந்தியா முழுக்கவே அவர்கள் ஒரு திட்டத்தோடு இருக்கிறார்கள். ஒரு காரணமும் இல்லாம திடீர்னு வந்து அவங்க வந்து கலைக்கிறாங்க அப்படின்னா அது மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? சகோதரி, ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ஒண்ணு கேட்டீங்கன்னா, 1000 அடுத்த நாள் ஒரு 4 செய்தியா இருக்கும், அதுக்கு பிறகு மக்கள் வந்து அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ள போயிருவாங்க. இப்ப பழைய மாதிரி கிடையாது. நான் சொல்றேன், 1991 2023 இடையிலேயே 30 வந்துருச்சு. நீங்க பேசுங்க சார், ஒரே ஒன்று. அதாவதுப்பா, அதாவது 1991 2023 இடையிலே 32 வந்துருச்சு. இந்த 32 இடத்துல இப்போ 62 வயசு அன்னைக்கெல்லாம் நாங்கள் பிரிவிண்டி அரசு 151-7A சொல்லக்கூடிய அந்த பிரிவுல நாங்களாம் உடனே கைது செய்யப்பட்டவர்கள் நாங்களும். அதனால எதுக்காக சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்தவரையிலே ஆளுநர் அத்துமீறுகிறார், அதிகாரத்தினுடைய அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறாருங்கிறதுல இருவேறு கருத்துக்கு இடம் இல்லை. அதே நேரத்தில் ஆளுநரை திரும்ப பெற வேண்டும், குடியரசுத் தலைவர் திரும்ப பெறணும்னு சொல்லி மறுமலர்ச்சி திமுக தலைவர் அண்ணாச்சி வைகோ அவர்கள் எங்களை கையெழுத்து இயக்கம் நடத்த சொன்னாங்க. நாங்களும் 50 கையெழுத்து வாங்கி அதை குடியரசுத் தலைவருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால ஒன்றும் ஆக போறது இல்லை, அது வேற விஷயம். ஆனா இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு என்ன திட்டம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நாடு ஒரே ரேஷன் ஒரே எலெக்ஷன் இப்படி எல்லாவற்றையுமே நாளைக்கு இந்த ஆட்சியை கவிழ்த்துட்டு அப்படி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா 5 மாநில தேர்தலை அறிவிச்சிருக்க மாட்டாங்கல்ல. ஒரே ஒரே ஒரு விஷயம் கேளுங்கப்பா, December 3 பிறகு நாம நிச்சயமா விவாதம் பண்ணுவோம். நாம தொலைக்காட்சியில் விவாத நிகழ்ச்சி நடத்தும் போது நாம எல்லாம் கலந்துக்கிற போது இருந்தா சகோதரிக்கு நீங்களும் கூட நினைச்சு பாப்பீங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய நியாய சங்கீதா, எது ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் என்கிற என்று இருக்கிறத பாரதிய நியாய சங்கீதான்னு மாத்த போறாங்க. அதே போலவே சிஆர்பிசி குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தை அவங்க பாரதிய நாகரிக் சுரக்ஷா அப்படின்னு மாத்த போறாங்க. அது போல பாரதிய சாட்சியா, இப்போ 511 செக்ஷன் இருக்கு ஐபிசியில, இந்தியன் பீனல் கோடுல, இந்திய தண்டனை சட்டத்துல, அதை 376 ஆக்க போறாங்க. இப்படி எல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக நான் கவலைப்படுவது, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற எல்லோரும் கவலைப்பட வேண்டியது, கவலைப்படுவது என்னன்னு கேட்டா, இது ஜனநாயக அவங்களுக்கும் ஜனநாயகம் இல்லை. 2024 தேர்தலில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் பிரதமராக மரியாதைக்குரிய மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பொறுப்புகளுக்கு வந்தால் மீண்டும் இந்தியா வந்து ஒரு சர்வாதிகார நாடாக ஆனால் ஆச்சரியப்படுவது. குமார் சார், நீங்க என்னோட இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிருக்கேன். அதாவது இந்த அமித்ஷா அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் ஒற்றை ஆட்சி முறையை நோக்கி இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆளுநரை பயன்படுத்தி தமிழ்நாட்டு அரசுக்கு தொந்தரவு கொடுக்காங்க. இது பிரதமர் நமக்கே தெரியும் போது முதலமைச்சருக்கு தெரியாம இருக்காது. முதலமைச்சரும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராகிவிட்டார் என்பதைத்தான் நான் உணர்கிறேன். அதனால என்ன கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பக்கத்துல அண்ணாமலையை தூண்டிவிட்டு அவர் ஒரு பக்கத்துல நடைபயணம் அதுன்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. இன்னொன்னு, பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை வீட்டு முன்னால தேவையில்லாம ஒரு கொடியை நட்டி அதை ஒரு இஷ்யூவாக்கி பிரச்சனை உண்டு பண்றாங்க. இப்படி அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஏதாவது சந்தர்ப்பங்கள் கிடைக்காதா என்று பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டுல
கான்ஸ்டிடியூஷன் இஸ் பிரேக் டவுன். கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கல, ஆட்சி நடக்கல. நீதிமன்றம் செந்தில் பாலாஜி வழக்குல விசாரணைக்கு அவருக்கு எப்படி சேலரி மட்டும் இதெல்லாம் கொடுக்க முடியும், அவர் எப்படி நீடிக்க முடியும், அவர் எப்படி சட்டமன்றத்துல பணியாற்ற முடியும், முடிவை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது. அவரை நீக்கவில்லை. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்ற ஒரு உருவகத்தை ஏற்படுத்தணும், அதற்கான வேலையை தான் செஞ்சுட்டு வராங்க. இவர் சார்பன் பண்றதெல்லாம் இந்த ஆளுநர் பேசக்கூடிய பேச்சுல நீங்க பாருங்க, உண்மையை தெரிஞ்ச எல்லாருக்குமே ஒரு கோபம் வரும். வன்முறையை தூண்டுறதுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ் கடைபிடிக்கக்கூடிய ஒரு யுக்தி என்ன அப்படின்னம்னா, சார் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குண்டு வைக்கிற கட்சி தாங்க, குண்டு தயாரிக்கிற கட்சி. குமார் சார், நீங்க அதீத ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்க, கான்ஸ்டிடியூஷன் பிரேக் டவுன் அப்படிங்கறது வந்து பெரிய குற்றச்சாட்டு இல்லையா தமிழ்நாட்டுல?